தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது கனரக லாரி மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்போம். விவேகானந்தன், காட்சிகள் எதை தெளிவாக்குகின்றன? காட்சிகள் மூலம் எதை புரிந்து கொள்ள முடிகிறது? தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது கனரக லாரி மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பதை பதைக்க வைக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகனங்களின் பின்னால் வந்த லாரி மோதி மிகப்பெரிய விபத்து நேரிடுகிறது. இதில் 4 பேர் உயிரிழந்துவிட்டனர். 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்த பின்பு அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களை நம்முடைய செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்போம். விவேகானந்தன், காட்சிகள் எதை தெளிவாக்குகின்றன? காட்சிகள் மூலம் எதை புரிந்து கொள்ள முடிகிறது? அதாவது வசந்த் தொப்பூர் பகுதியில், தொப்பூர் கணவாய் பகுதியில் அடிக்கடி விபத்து நேரிடுகிறது. இந்த பகுதி அந்த பகுதியில் தான் இன்றும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் விபத்து ஏற்படுகிறது. அதே போல ஒரு சில வாகனங்கள் மோதிவிட்டு அடையாளம் தெரியாத அளவிற்கு சென்று விடுகிறார்கள் என்பதற்காகவே அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து நெடுஞ்சாலைத்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். இன்று 3 மணி அளவில் இது போலவே ஒரு விபத்து நேரிடுகிறது. அதாவது ஆந்திராவில் இருந்து சேலம் சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி அதிவேகமாக இந்த சாலையில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே தொப்பூர் சாலை சந்திப்பில் பேருந்து நிலைய பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அப்பொழுது இந்த வாகனம் அதிவேகமாக, அதாவது அதிர்ஷ்டவசமாக முன்னாடி வருகின்ற ஒரு பேருந்தை முந்தி சென்று அந்த வருகிறதை நம் காட்சியில் பார்க்க முடியும். அந்த பேருந்தின் மீது மோதி இருந்தால் சேதமானது மிகவும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படவில்லை. இருந்தாலும் லாரியானது அணிவகுத்து நிற்கின்ற கார்களின் மீது வந்து மோதியதில் சுமார் 12 கார்கள் சேதமாகி இருக்கிறது. அதே போல ஒரு சின்ன குட்டியானை என்று சொல்லக்கூடிய டாடா ஏசி, ஒரு இருசக்கர வாகனம் இதன் மீது மோதி இருக்கிறது. இதனால் இந்த விபத்தில் 4 பேர், அதாவது 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லுகின்ற வழியிலே உயிரிழந்திருக்கிறார். ஆனால் பெருமளவிலான சேதம் இதில் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. இது அதிர்ஷ்டவசம் என்று சொல்லலாம். ஏனென்றால் 12 கார்களின் மீது இவ்வளவு அதிவேகமாக வந்து மோதிய லாரி மோதியதில் விபத்து, அதாவது உயிரிழப்பு என்பது குறைவாகவே இருந்திருக்கிறது. இது போன்ற இந்த பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி விபத்து நேரிடுகிறது. இதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த வாகன ஓட்டிகளும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் எதிர்பார்க்கின்றனர். வசந்த், இது ஒரு ஆபத்தான பகுதி என்றும், இந்த பகுதியில் ஆபத்து நேரா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அதாவது இந்த பகுதியில் விபத்து நடக்கிறது என்பதற்காகவே தற்பொழுது சாலை விரிவாக்க பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. அதே போல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விபத்து நடக்கின்ற, அதாவது இந்த கட்டமடுவு என்கின்ற பகுதியில் இருந்து தொப்பு பேருந்து பஸ் நிறுத்தும் வரையில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைத்தால், அதே போல அந்த இடத்தில் 2 வளைவுகள் அடுத்தடுத்தாக வருகிறது. அதாவது மலைக்கு இடையில் அந்த சாலை வருகிறது. இதை வந்து சரி செய்து மலை உயர்மட்ட பாலம் சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு அமைத்தோம் என்றால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும். அதனால் அதற்கான கோப்புகளை மாவட்ட நிர்வாகம் அரசிற்கு வந்து கொடுத்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கிறார்களோ. விபத்து நேரிட்ட பிறகு விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதாகவும் அவரை தற்போது தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விவேகானந்தர்? அதாவது வசந்த், இந்த விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். அவரை தேடும் தற்பொழுது விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகளை மட்டுமே காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற அதிகாரிகள் துரிதப்படுத்தி வந்தார்கள். அதன் பிறகு அந்த வாகனம், அதாவது அது சிமெண்ட் மூட்டையை ஏற்றி வந்த வாகனம்
அது அதன் பதிவெண், அதாவது மாவட்ட பதிவெண், வேலூர் மாவட்ட பதிவெண் என்பதால் அதே போன்ற மற்றொரு வாகனம் போக்குவரத்து சீர் செய்த பிறகு சிமெண்ட் மூட்டை ஏற்றி வந்தது. அவரை எளிமையாக பிடிக்கும் நோக்கத்தில் அந்த பின்னாடி வந்த அந்த அதே சிமெண்ட் ஏற்றிய லாரியை தற்பொழுது காவல்துறையினர் நிறுத்தி அந்த ஓட்டுநரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி விவேகானந்தன்.